சீர்மிகு சின்னாளப்பட்டியில் அண்ணன் சீமானின் சீற்றத்தை காண்பதற்காக கூடியிருக்கிற அவையோர் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மழை இல்லையே, மழை இல்லை, அது என்ன மழை இல்லைன்னா மழை இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒண்ணும் இல்ல, மழை இல்லைன்னு, மழை இல்லை என்றால் ஏன் மழை இல்லைன்னு சொல்றோம்னா, திருட்டு இல்லைன்னா திராவிடம் இல்லை, பாகிஸ்தான் இல்லைன்னா பாரதிய ஜனதா கட்சி இல்லை. எப்படி திருட்டு இல்லைன்னா திராவிடம் இல்லையோ, பாகிஸ்தானும் பசுமாடும் பாரத மாட்டாக்கி ஜெயவும் இல்லை என்றால் பாஜக இல்லையோ, அப்படி மழை இல்லை என்றால் மழையும் இல்லை, அவ்வளவுதான். புரிஞ்சிச்சுல? தட்ஸ் ஆல். நீங்க ரொம்ப நாள குழப்பிருப்பீங்க, உங்க எல்லாருக்கும் டவுட் ஆயிருக்கும், என்னடா திராவிட மாடல் திராவிட மாடல்னு சொல்றாங்களே அப்படின்னு. எனக்குமே இது ரொம்ப டவுட் இருந்துச்சு. நானும் உங்களில் ஒருத்தன் தானே, நான் இப்போ எங்கள் அண்ணன்ட்ட கேட்டேன், எது வந்து அண்ணன்ட்ட தானே கேட்போம். அப்போ அண்ணன்ட்ட கேட்டேன், திராவிட மாடல்னா என்னென்ன அப்படின்னு கேட்டேன். இப்படி ஒரு விளக்கத்தை சொல்வார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. தம்பி, ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு மகளிர் கால்பந்து பஞ்சாபில் போய் தேசிய அளவில் வெற்றி பெற்றிருக்காங்க. தேசிய அளவில் வெற்றி பெற்ற மகளிர் கால்பந்து அணிக்கு எந்த விதமான ரிவார்டோ அவார்டோ நிதியை கொடுக்கல. கால்பந்து வீராங்கனைகளுக்கு நிதி கொடுக்காமல் கள்ளச்சாரத்தில் குடிச்சவனுக்கு பணம் கொடுத்தால் அதுதான் திராவிட மாடல் என்று அண்ணன் சீமான் சொன்னார். 50 ஆண்டு காலமாக இந்த மண்ணில் திமுக என்ன சாதனை பண்ணிருக்கு அப்படின்னு தெரியும்னா உங்களை தாண்டி பெரிய விளக்கம் தேவையில்லை. இந்த ரெண்டு பக்கமும் ரெண்டு மரம் இருக்கு, இந்த ரெண்டு பக்கமும் ரெண்டு மரம் இருக்கு. எந்த மரத்துல அதிகமாக பறவைகள் கத்துது நீங்க பாருங்க, எந்த மரத்துல? இந்த ரெண்டு மரத்தையும், இந்த ரெண்டு மரத்துல எந்த பறவையும் இல்ல. இந்த மரத்தில் அதிகமாக பறவைகள் இருக்கிறது. இந்த ரெண்டு மரம் போல நாடு முழுக்க மரங்களை நடுவதுதான் தமிழ் தேசியம். இது போல மரங்களை நடுவதுதான் திராவிடம், வேற ஒண்ணுமே இல்ல. இதை தாண்டி விளக்கம் உலகத்துல இல்ல. பாருங்க எப்படி கத்துது பாருங்க, இங்க ஒரு கத்து வருதா, இதான் சைலண்டா இருப்பாங்க திராவிடம், திருடிக்கிட்டே இருப்பாங்க, மண் நீரை குடிப்பாங்க, இடத்தை அடைச்சிருப்பாங்க, பூக்களா கொட்டுவாங்க, குப்பையாக்குவாங்க, ஆனா இடத்தை அடைச்சு உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு புரோஜனம் மண்ணாங்கட்டியும் இல்ல, ஒரு புரோஜனம் மயிலாடுதுறையும் இல்ல, ஒரு புரோஜனம் மயிலும் இல்ல. இது இந்த உயிர் காக்கிற மரம், பல பல ஆயிரக்கணக்கான பறவைகளுடைய தங்குமிடம். வைரமுத்து பாடுறாரு, உண்ண கனி ஒதுங்க நிழல், உடம்புக்கு மருந்து உணவுக்கு விருந்து, ஆட தூளி அழகு வேலி, தடவ தைலம் தாளிக்க எண்ணெய், எழுத காகிதம் எரிக்க விறகு. மரம்தான் மரம்தான் எல்லாம் மறந்தான், மரம்தான் மறந்தான் மனிதன் மறந்தான் என்று பாடுகிறார். பிறந்தோம், மரம் நமக்கு தொட்டில் தந்தது. நடந்தோம், மரம் நமக்கு நடை வண்டி தந்தது. நாம் எழுத படிக்க துவங்கினோம், மரம் நமக்கு எழுதுகோல் தந்தது. நாம் திருமணம் செய்தோம், மரம் நமக்கு சந்தன மரங்களை தந்தது, மாலைகளை தந்தது. நாம் துயின்றோம், மரம் நமக்கு கட்டில் தந்தது. படுத்து உறங்கினோம், பஞ்சு மெத்தைகளை தந்தது. வயதானோம், அந்த மரமே ஊன்றுகோலாய் நம்மை நடந்தது. நாம் செத்து போனோம், அந்த மரமே சவப்பட்டியாய் மாறி நம்மை சுமந்தது. நாம் பிணமாய் கிடந்தோம், அந்த மரமே கொல்லிக்கட்டையாய் நம்மை எரித்தது. மறந்தான் மறந்தான் எல்லாம் மறந்தான், மறந்தான் மறந்தான் மனிதன் மறந்தான் என்று ஐயா கவிப்பேரசு பாடுறார். அந்த மரத்தை கூட நடாத ஒரு ஆட்சிதான் இந்த திருட்டு திராவிட ஆட்சி. மலையை பற்றியோ, மண்ணை பற்றியோ, நீரை பற்றியோ, கனிம வளங்களை பற்றியோ, எதை பற்றியுமே கவலைப்படாத ஒரு ஆட்சி இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறதால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. தனிப்பட்ட முறையில் நம் யார் மீதும் எந்த விமர்சனமும் கிடையாது. ஐயா ஸ்டாலின் மீதோ, அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் மீதோ, பெரியப்பா ஐபி பெரியசாமி மீதோ, எங்கள் அண்ணன் மீதோ எந்த விமர்சனமும் எங்களுக்கு கிடையாது. ஆனால் திமுக என்கிற கட்சியை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தாது சீமான் பிள்ளைகள் ஓய மாட்டான். இன்னைக்கு தமிழ் தமிழர் என்று திமுக பேசுகிறது, மொழி அழிந்தால் இனம் அழியும் என்று திமுக பேசுகிறது. மொழி அழிய விட்டது யாரு? தமிழ்ச்சங்கத்துக்கான மாநாடு நடக்குது, உலக தமிழ்ச்சங்கத்துக்கான மாநாடு. அதுல நம்ம சென்னை, நம்ம செஸ், நம்ம கிஸ், நம்ம ஸ்கூலு, ஏன் நம்ம பள்ளிக்கூடம் வச்சவங்க வாய் எரிஞ்சு கரியிருமா? நம்ம சென்னையில, நம்மங்கிறது தமிழ், சென்னைங்கிறது ஆங்கிலம். இந்தி திணிப்பு கூடாது. இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமும், எல்லோரும் வாருங்கள் நாட்டிலே. செந்தமிழுக்கு தீங்கு விளைந்து விட்டால் இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ என்று பாரதிதாசன் பாடிய பாடலே வளர்ந்த திமுக தமிழை மறந்துருச்சு, இங்கிலீஷ உள்ள விட்டுருச்சு. உயிரை உணர்வை வளர்த்த தமிழ் இன்னைக்கு எப்படி இருக்கு? எங்க ஐயா ஒருத்தர் பாடினாரு, அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்று அழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய், என்னடா தந்தையை டாடி என்று அழைத்தாய், இன்னுயிர் தமிழை கொன்று நீ புதைத்தாய்,
உறவை லவ்வென்றாய், உதவாதன் சேர்க்கை, ஒய்ஃபை மனைவியை ஒய்ஃபென்றாய், பாருந்தன் போக்கை, இரவை நைட்டென்றாய், இருடியாத உன் வாழ்க்கை, இனிப்பை சுவிட்டென்றாய், அறுத்தறி உன் நாக்கை. வண்டிக்காரன் கேட்டான் லெப்டா ரைட்டா, வழக்கறிஞன் கேட்டான் என்ன தம்பி ஃபைட்டா, துண்டுக்காரன் கேட்டான் தூட்டமேன லேட்டா, தொலையாதா செந்தமிழ் இப்படி கேட்டா, கொண்ட நண்பனை ஃப்ரெண்டு என்பதா, கோட தமிழ் மொழியை ஆங்கிலம் தின்பதா, கண்டவனை எல்லாம் சார் சார் என்பதா, கண்முன் தாய்மொழி சாவது நல்லதா, பாட்டன் கையில் என்ன வாக்கிங் சிக்கா, பாட்டின் உதட்டின லிப்ஸ்டிக்கா, வீட்டில் பெண்ணின் தலையில் ரிப்பனா, வெள்ளக்காரன் தான் உனக்கு அப்பனா, வெள்ளக்காரன் தான் உனக்கு அப்பனா என்று கேட்டான்.